பாஜக தொடர் தோல்விக்கு பின்னரும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிதி தர மாட்டேங்குது. அரசியல் ரீதியா பார்க்க முடியாது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு கொடுத்தா நல்லது, அதைத்தான் முதல்வர் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாட்டு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவது திட்டத்துக்கு அனுமதி தர லேட்டு பணம் தருவதும் இல்லை, அதை கேட்டிருக்காங்க, தவறு இல்லையா? கண்டிப்பா தமிழ்நாட்டில் சட்ட மொழியை சீர்கட்டுக்குன்னு அது வந்து இந்த அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத நிலையில ஆங்காங்கே சில தனிப்பட்ட விரோதங்களில் ஏற்படுகின்ற சில கொலை குற்றங்களை இந்த அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு ஒரு இடத்தில் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று மிகப்பெரிய போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ தொடர்ந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னு எந்த இடத்துலையும் இருக்கதாட்டி எனக்கு தெரியல. இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால்தான் வெளி நாடுகளிலிருந்து வருகின்ற அந்நிய மூலதனம் மிக அதிகமாக இந்தியாவில் எங்கு வருகிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வருகின்றது, அதுவும் சென்னையில் மிக அதிகமாக வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றது. நீங்க இந்தியாவில எல்லாம் பார்த்துருங்க, மணிப்பூர் மாதிரி எங்க நடக்கு, அங்க யார் ஆட்சி நடக்கு? ஆக தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற முதல்வர் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக நடத்துகின்ற காரணத்தினால்தான் உலக அளவில் நடைபெறுகின்ற செஸ் போட்டியை எங்க வச்சு நடத்தணும்னு இந்தியாவில் சொல்லும் போது தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்துல சிறப்பா நடத்துறாங்க. அதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சிறப்பா இருக்கின்றது. ஒண்ணு, இந்தியாவிலே எல்லா மத வழிபாடுகளும் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ முஸ்லிம்களோ அவர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இட்டுக்கட்டி வேண்டும் என்று மக்கள் ஆதரவு இந்த அரசுக்கு இருப்பதால் வேறு எந்த குறையும் குற்றச்சாட்டும் சொல்ல முடியாதவர்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது, 6 லட்சம் பேர்களுக்கு மேல் 3 ஆண்டு காலத்தில் வேலை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவே படித்த இளைஞர்கள் படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய், தவப்புதலம் திட்டம் தாட்டு பையன்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, விளையாட்டுத் துறையில 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் பொறுக்க முடியாம சில பேர் என்ன சொல்லுவாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த மாவட்டத்துல என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? எதுவுமே கிடையாது. மக்கள் மகிழ்ச்சியா இருக்கும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். நன்றி. ஒரே ஒரு கேள்வி, கள்ளச்சாராய மரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அதிகம் நீதிமன்றம் சுட்டி காட்டும் போது நீதிமன்றம் கொள்கை முடிவு எடுக்க முடியாது. அது அரசுதான் கொள்கை முடிவு, யாருக்கு என்ன செய்யணுங்கிறது அது நீதிமன்றத்தை கேட்டுக்கிட்டு ஒரு முதல்வர் முடிவெடுக்க முடியாது. அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தக 10-20 கூட கொடுப்பாரு, அதை கேட்கறதுக்கு நம்முடைய வேற யாரும் நம்ம கேட்க முடியாது. முதல்வர் ஒரு கொள்கை முடிவெடுத்து யாருக்கு என்ன செய்யணும் இந்த நாட்டிலேயே முதல்வருக்கு தெரியும், அது செய்வாங்க. அதுல யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மதுவிலக்கு வலியுறுத்தி எல்லாரும் போராடிக்கின்ற வேலையில கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆயிட்டு அதை வந்து கள்ளச்சாராயமோ நல்ல சாராயமோ நான் அதுக்குள்ள பேசல. ஒருவர் அந்த குடும்பத்துல ஒருவர் இறந்திருக்கிறார், அந்த குடும்பம் பரிதாப நிலையில் இருக்கின்றது, ஏழ்மையான குடும்பம், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்முடைய முதல்வர் ஆலோசனை பண்ணி மாவட்ட ஆட்சியிட்ட கேட்டு ஒரு வீடு கட்டணும்னா 5 லட்சம் ரூபா ஆகும், ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாங்க, பிள்ளைகள் படிக்கணும், தொடர் செலவு இருக்கு, அதை கொடுக்கத யார் இவ்வளவு கொடுத்தேன்னு கேட்கறது நியாயம் இல்லை. நம்ம சமூகத்துல உள்ளவங்க தான் அந்த குடி பழக்கத்துல உள்ளவங்களும் இருக்காங்க. அவரு மரணம் அடைந்ததுனால அந்த குடும்பம் நிராகதியா நிற்கும் போது இன்னும் அதிகம் கொடுக்கணி தான் கேட்கணுமே தவிர ஏன் கொடுத்தேன்னு கேட்கறது நாட்கள். அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு இருக்காங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. 4வது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்க தான், பத்திரிகையாளர்கள் தான், நீங்க அதை சுட்டி காட்டுங்க. நிச்சயமாட்டு அது தடுக்கப்பட வேண்டியது, முதல்வர் கடுமையாக தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாட்டு இனி அப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுன்னு நம்புறேன். அவன் அவங்க உள்ள உட்காரக்கு பேசக்கு இஷ்டம் வெளியே வந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? நீங்க ஒரு சபை நடக்கும் போது காலையிலே கேள்வி வினாக்கள் விடைகள் நேரம் அது முடிஞ்ச உடனே எவ்வளவு பேசலாம், அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. எனக்கு நாங்க அவங்க நல்லா இருக்கணும், பிரதான எதிர்கட்சி, அவங்களுடைய கருத்துக்கள் சட்டமன்றத்துல
பேசணும்னு தான் நாங்க விரும்புறோம். அப்படி நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்ல அதான் என்ன குற்றம் சாட்டாங்க ஒருதலை பட்சங்கிறது எதுக்கு காரணம் சொல்லுங்க. எதையாவது இதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க அசம்பிளி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, பார்லிமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பாராளுமன்றத்துல ஜனாதிபதி உரை முடிஞ்ச உடனே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து எல்லாம் எடுத்து வச்ச பிறகுதான் கடைசியா யார் பதில் சொல்லுவா? பாரத பிரதமர் பதில் சொல்லுவாங்க. அதானே அப்படிதான் நடக்கு பாராளுமன்றம். அதே போல தமிழ்நாட்டுல சட்டமன்றம் எல்லா நாட்டிலயும் இருக்குது. ஒரு சட்டமன்ற நிகழ்வுகள்ல குறித்த நேரத்துல குறித்த பணிகளுக்கு என்ன செய்வாங்க? ஒதுக்கிருப்பாங்க நேரம். அந்த பணி முடிஞ்ச உடனே ஜீரோ அவர்ல எதிர்க்கை தலைவருக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒத்தியை தீர்மானம் தராண்டா, கவனிப்பு தீர்மானம் தராண்டா, எழுப்பி நின்னா அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை அவங்க தாராளமா எடுத்து பேசலாம், எவ்வளவு நேரமும் பேசலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. அவங்க வந்த உடனே நீங்க தான் பேச எங்களை பேச விடுங்க, அவைய ஒத்தி வைங்கன்னா அது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அதான் நீங்க தானே சொல்றியா? அதான் தம்பி தான் சொல்லணும். அவங்க வெளியே மைக்கு இருக்கு, இந்த மைக்கு வந்துருந்தாங்க, என் மைக்கில் பேச விட்டாங்க.